ஒரு நம்ம சுவை நிகழ்ச்சியில நம்ம எப்பவுமே ரெஸ்டாரண்ட் தானே போவோம். ஆனா இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம வந்திருக்கிறது பார்லருக்கு. பார்லர்னா என்னவா இருக்கும், பியூட்டி பார்லரா இருக்குமோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வாரம் நம்ம வந்திருக்கிறது ஐஸ்கிரீம் பார்லர், ரோல் ஓவர் ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்திருக்கோம். ஐஸ்கிரீம்ல என்ன டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நார்மலா நமக்கு எப்பவுமே வந்து ஸ்கூப்பிங்ல தானே ஐஸ்கிரீம் தருவாங்க. ஆனா இங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா அந்த ஐஸ்கிரீமை ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்ணி அதை ரோல் பண்ணி நம்மளுக்கு தருவாங்களாம். கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நம்மளுக்கு ஆர்வமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இங்க தோசை பாயிண்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 வெரைட்டி ஆஃப் தோசை தானங்க தெரியும். ஆனா இங்க 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்கா. கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணி காமிக்க போறாங்க, என்ன வெரைட்டி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷலி கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க வந்து நம்ம எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். ஹலோ சார், வணக்கம். ஹலோ, உங்க பேரு? பிரத்யும்னா. பிரத்யும்னா, ஓகே, டிஃப்ரெண்டான நேமா இருக்கே உங்களுக்கு. யார் வச்சா அந்த நேம்ல உங்களுக்கு? Grandfather. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஐஸ்கிரீம்னாலே வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன ஸ்பெஷலாக எங்கள் நேர்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிக்கிறீங்க? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற டிஷ் நேம் வந்துட்டு சீஸ் பைனாப்பிள், சரிங்க? ஓகே. ஸோ இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு டின் ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சீஸ் பைனாப்பிள் செரீஸ் அண்ட் டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு அது கூட வி ஹவ் சம்திங் கால்ட் சீக்ரெட் ப்ரீமிக்ஸ் ஃபார் த பிராண்ட் ரோல் ஓவருக்காக. அது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம நார்மல் ஐஸ்கிரீம்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸ் ரோல் பண்ணிட்டு வி கிவ் இட் அண்ட் சர்வ் டு த கஸ்டமர்ஸ் ஆன் அ வாஃபல் பேஸ். ஓகே, ஸோ கேட்கவே ரொம்ப எம்மியா இருக்கு. ஸோ செஞ்சு காமிக்கிறீங்களா? ஷோர், எஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். செரி அண்ட் சீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டூ இன்கிரீடியன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பைனாப்பிள். ஓ சூப்பர், எல்லாமே டின் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ யூ டாட் நோபடி ஹாஸ் டு வரி அபவுட் எனி திங். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் க்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவர் வாயில் வச்சோன்னு அந்த பர்ஸ்ட் ஆகுறது, ஃப்ளேவர் பர்ஸ்ட் ஆகிறதுக்காக அந்த க்ரஷ் யூஸ் பண்ணுவோம். This is a pineapple crush. So, இதெல்லாம் ஃபைனா சாப் பண்ணிட்டு ஐஸ்கிரீம்காக ரோல் பண்றதுக்காக எப்படி தேவையோ they'll just smash it and chop பண்ணி வைப்பாங்க. Okay, super. So, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. So, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. சோ இது வந்து பேஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே, ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரீமிக்ஸ் போடுறதுங்க. கான்செப்ட் வந்துட்டு தாய்லாண்டில் தான் ஒரிஜினேட் ஆனது. பட் இந்த நம்ம சென்னையில் ரோல் ஓவர் இஸ் த ஃபர்ஸ்ட் பிராண்ட் டு கிவ் அவுட் ரோல்டு ஐஸ்கிரீம்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ரோல்டு ஐஸ்கிரீம்ஸ். சூப்பர். மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு கஸ்டமருக்கு நம்மளோட ஐஸ்கிரீம் வந்துட்டு 3-5 minutes கொடுக்கறது தான். ஓகே, ஓகே. ஸோ ஆன் ஸ்பாட் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடியே செஞ்சு அந்த இன்ட்ரெஸ்டிங்கை வந்து அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோடு சேர்த்து கொடுக்குறது சூப்பர். எஸ், ஸோ லைவ் கிச்சன் கவுட்டர்னால த கஸ்டமர் கேன் இன்டராக்ட் வித் த ஹெட் ரோலர் அண்ட் டெல் வாட் ஹி வாண்ட்ஸ். மட்டும்தான் ஸோ டாப்பிங்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி, எஸ், ஓகே, சூப்பர். ஸோ சீஸ் பைனாப்பிள் செரி, எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த
வரப்போகுது அப்படிங்கறத வாங்க பாக்கலாம். சோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? நெக்ஸ்ட் ரெசிபி வந்து டெவில்ஸ் சாக்லேட். டெவில் சாக்லேட். டெவில் சாக்லேட்னா சாக்லேட் நிறைய இருக்குமா? எக்ஸாக்ட்லி, எல்லாமே சாக்லேட் பேஸ்ல தான் இருக்கும். சோ ஹார்ட் கோர் சாக்லேட் லவர்ஸ்க்கு இட் வில் சாட்டிஸ்ஃபை தேர் நீட்ஸ். ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஓகே, சோ இது வந்து பேஸ் இல்லையா? ஆஸ் யூஷுவல். சோ பேஸ்ல என்ன போட்டுருக்கீங்க? ட்ரஃபிள் பேஸ்ட். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இது ஆக்சுவலி ஈஸியாக வந்து ஸ்மாஷ் பண்ணி அந்த ஈவனாக வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், கரெக்டாக? அது ரொம்ப கஷ்டம், நானே ட்ரை பண்ணிட்டேன் பர்சனலாக, வரல, வெரி டஃப். ஓகே, ஸோ இன்னும் வந்து அவர் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? சாக்லேட் ப்ரீமிக்ஸ். ஸோ இது வந்துட்டு சாக்லேட் டிஷ்னால சாக்லேட் ப்ரீமிக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து டெவில் சாக்லேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, அவங்க வந்து அப்படியே நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஈவனாக அதுவும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அதை இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் சொன்னீங்க. ஸோ ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்கா இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வச்சிருக்கீங்களா? இருக்கு மேம், ஐஸ்கிரீம் இல்லாமல் நம்ம கிட்ட ஃப்ரைஸ் இருக்கு. ஓகே, 8 mm திக் ஃப்ரைஸ் தருவோம். ஓகே, இட் கம்ஸ் வித் ரெண்டு டிப்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியோடு வரும். ஓகே, ஸோ டிப்ஸ் ஆர் ரியலி டேஸ்டி ஹியர். கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓ சூப்பர், ஸோ வந்து காம்போ. எஸ். ஓகே, அண்ட் அது இல்லாமல் நம்ம கிட்ட திக் ஷேக்ஸும் இருக்கு. ஸோ ஃபெரர் ரோஷர் ஷேக், அதுக்கப்புறம் பர்க் ப்ரௌனி, எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவர் ஷேக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃப்ளேவர் ஷேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ தே ரியலி டேஸ்டி. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம கிட்ட ஜார் டெசர்ட்ஸ் இருக்கு மேம். ஓகே, அது என்ன ஜார் டெசர்ட்ஸ்? ஜார் டெசர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கேக் அண்ட் மூஸ் கூட சேர்ந்து வர மாதிரி காம்பினேஷன் மாதிரி. ஓகே, மூஸ்னா? மூஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெசர்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ அதில் 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி ரெட் வெல்வெட் இருக்கு. ஸோ ரெட் வெல்வெட் கேக் இப்போ ஆக்சுவலாக ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வெல்கோயிங் டிஷஸ். ஓகே, ஸோ இது என்னது கேக் இல்லையா? ஸோ இது சர்விங் வந்துட்டு சாக்லேட் ரோல்ஸ் 4 இருக்கும். ஓகே, அண்ட் தென் டெவில்ஸ் கேக் இருக்கும். வி கால் இட் தி டெவில்ஸ் கேக். பட் அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ டாப்பிங்கும் அதே மாதிரி சாக்லேட். எஸ். ஓகே, சாக்லேட் சாஸ் டாப்பிங்ஸ் இருக்கும். இப்போ தி ஹெட் ரோலர் வில் ஜஸ்ட் ஷோ இட். ஓகே, ஸோ சாக்லேட் நட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு. ஸோ இது என்னது சார்? ஸோ இது கூட இருக்கு. அப்படியே வந்து மலைச்சாரல் மாதிரி ஊற்றி அப்படியே சாப்பிடணும், கரெக்டா? ஸோ டேஸ்ட் பண்ணிடலாமா? ரொம்ப திக்காக இருக்குல்ல இது? எஸ் மேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கேக்கு, நிறைய ஐஸ்கிரீம். ஸோ இதை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், சாக்லேட் டெவில் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த நட்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. கேக்கும் ஐஸ்கிரீமும் சான்ஸே இல்லை வேறு லெவல். ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா டெவில் சாக்லேட்டில் டெவில் சாக்லேட் ரோல் ஓவரில் நான் அப்படியே டேஸ்டில் அப்படியே ரோல் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் டிஷ் தான் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் இருக்குது, அதோட நேம் வந்துட்டு ரோல் ஓவர் சாக்லேட் கர்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் ஓவர் சாக்லேட் கர்மா, இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதை விட இது வந்து எக்ஸ்ட்ரா எம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பிளெயின் வெனிலா ப்ரீமிக்ஸ் தான் இருக்கும், வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர். ஓகே, ஸோ அது வில் கோ த்ரூ த யூஷுவல் ப்ராசஸ் ஆஃப் ஸ்மாஷ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணி. ஸோ இது மட்டும்தான், வேற எதுவும் ஆட் பண்ணல? ஓகே, சூப்பர். ஸோ ஐஸ்கிரீம் பார்லர் உள்ளே வந்தோடனே வந்து நிறைய ஃபீட்பேக்லாம் போட்டு அப்படியே ஒரு அழகான ட்ரீ, கலர்ஃபுல்லான ட்ரீ பார்த்தோம்.
சோ இது எப்படி அது பேர் என்ன அந்த ட்ரீ பேர் என்ன நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பேர் வச்சிருக்கீங்களா எஸ் மேம் வி கால் இட் தி ரிவ்யூ ட்ரீ ஓகே சோ ஓபன் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க எல்லாருக்கும் ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் தந்துட்டு ரிவ்யூ எங்களுக்காக எழுதுங்க நாங்க என்ன பெட்டர் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு வி வர் ஆஸ்கிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு அது ஹேபிட் ஆகி கஸ்டமரே இப்போ வந்தோடனே வந்துட்டு அவங்களே ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்களே எழுதிட்டு ரிவ்யூஸ் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் எழுதுவாங்க தென் அவங்க ஸ்டிக் பண்ணிடுவாங்க இதில் அதர் பியூட்டிஃபுல் திங் வந்துட்டு இப்போ புது கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா சில பேர் வந்துட்டு அந்த ரிவ்யூ ட்ரீல எந்த டிஷ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க சோ அவ்ளோதான் இதுக்கு ஸ்டஃபிங்ஸ்லாம் உள்ள ஏதோ இல்லையா தி சர்ப்ரைஸ் பார்ட் will come later ஓகே சோ சர்ப்ரைஸ் வந்து இதுமே தான் நம்மள காத்துட்டு இருக்கு சோ இது டெவில் சாக்லேட்டை விட அப்படியே பல மடங்கு எஸ் மேம் சிக்னேச்சர் டெசர்ட் சோ இதுதான் அந்த சர்ப்ரைஸ் பார்ட் இது என்ன பால் மாதிரி இருக்கு இது வந்துட்டு கர்மா பால் னு நாங்க சொல்வோம் ஓகே சோ அந்த கர்மா பால் வந்துட்டு எல்லாமே வந்து இது ஏதாவது ஸ்பெஷல் மிஷின்ல வச்சதாவது அந்த பால் சேவிங்கா இல்ல ஹேண்ட் மேட் சாக்லேட் பால் ஓகே ஸோ அந்த அதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்துட்டு சாக்லேட் ஹாட் சாக்லேட் சாஸ் உங்களுக்கு இப்போ தருவோம் ஓகே நீங்கள் அந்த ஹாட் சாக்லேட் சாஸ் வந்துட்டு கர்மா பால் மேலே யூல் போர் இட் ஓகே அப்போ யூல் ஃபைண்ட் த ப்ரௌனி இன்சைட் ஸோ சாப்பிடும் போது ஆஸ் அ ஹோல் இட் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தங்க பசுபம் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ அது ரெடி ஆயிடுச்சு இது வந்து சிக்னேச்சர் டிஷ் இல்லை அதனால நீங்களே அதை பூர் பண்ணிடுங்க ஷோர் ஓகே உள்ள இருந்து வெளில வரப்போகுது வாவ் சூப்பராக இருக்கு ஸோ அந்த பால் வந்து அப்படியே உடஞ்சு உள்ள இருக்கிறதுலாம் வெளியில தெரியுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வால்கனோ அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமும் சேர்த்துல ஓகே ஐஸ்கிரீம் ஸோ கிறிஸ்பியா இருக்கு ப்ரௌன் அதுக்கப்புறம் சாக்லேட் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் ஹாட்டா இருக்க போது அதே சமயத்துல கூலா இருக்க போது கிறிஸ்பியா இருக்க போது சோ சாப்பிட்டு பார்த்து எப்படிங்கறத சொல்றேன் சோ சிக்னேச்சர் டிஷ் அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே இல்லை இது வரைக்கும் சாப்பிட்டதுல இது வந்து அமேசிங் டாப் அப்படின்லாம் சோ டாப் மோஸ்ட் சொன்னீங்க இல்லையா சோ அதுல வந்து சந்தேகமே இல்லை ஸோ இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் இல்லையா அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அசோக் நகரில் இருக்க 4th Avenue ரோல் ஓவர் ஹேண்ட் கிராஃப்டர்டு பார்லர் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ ட்ரீல உங்களுடைய ஃபேவரட் ஃபீட்பேக்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு போகலாம் நிகழ்ச்சியில ஸ்டார்டிங்ல வந்து அப்படியே சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சோ இப்ப அப்படியே ஆப்போசிட் ஹாட்டா வந்து தோசை சாப்பிட போறோம் சோ தோசையோட ஹிஸ்டரி பத்தி சொல்லணும்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதோட பர்த் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா அப்படின்னு சொல்றாங்க சோ இத பத்தி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹலோ ஓகே சோ இது வந்து ஐஸ்கிரீம் ஒரு சைடு அதுக்கப்புறம் தோசை ஒரு சைடு எப்படி இந்த கான்செப்ட் எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ இப்போ ஐஸ்கிரீம் ஆல்ரெடி நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க ஸோ அதுவே ஆக்சுவலாக நார்மல் ஸ்கூப் ஐஸ்கிரீம் இல்லாமல் ரோல்ட் ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணோம்னு சொல்லிட்டு தான் அதை ஆரம்பித்தோம் ஓகே ஸோ அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வேற என்ன பண்ணலான்னு யோசிப்பேன் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்துட்டு தோசை ஸோ அந்த தோசையே ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தோசை மாதிரி தரணும்னா சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஹேவிங் 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை ஓகே ஸோ அந்த 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசையில் வந்துட்டு நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு செலக்ட் பண்ணி அதுல இல்லாத ஃப்ளேவரே இருக்க முடியாதுல கண்டிப்பா பட் எவ்ரிதிங் இஸ் பியூர் வெஜ் ஓகே சோ எவ்ரிதிங் இஸ் பியூர் வெஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சோ ஐஸ்கிரீம்ஸ்லயும் வந்து பியூர் வெஜ் தான் இல்லையா சோ சூப்பர் சோ 100% வெஜிடேரியன் அப்படினு சொல்றாங்க சோ இதனால நம்ம வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்க முடியும் ஓகே சார் சோ இப்போ வந்து ரெண்டு டிஷ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் எதை டேஸ்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேட்ரிக் தோசா ஹேட்ரிக் தோசா ஓகே இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேட்ரிக் தோசா ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் தோசா பேட்டர் போடுவோம் அண்ட் அதுக்கு சோ நார்மல் தோசை மாவுல தான் இது போடுவீங்களா இல்ல இல்ல ஓகே இது வந்து மல்டி கிரெயின் பேட்டர் ஓகே சோ அது ஆக்சுவலா மல்டி கிரெயின் பேட்டர்னா மட்டும் தான் இது ஆக்சுவலா நீங்க இது மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த தோசை டைப்ஸ்லாம் ஏன்னா அதுல இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம போட்ட பரமா வென் அதுல ஸ்மாஷ் பண்ணும்போதுல சில தோசைலாம் நிக்காது ஓகே சோ அந்த மாவுல எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் நீங்க சேர்த்துப்பீங்க ஸோ அதுதான் மேம் பேட்டர்ன்றது சீக்ரெட் ரெசிபி ஓகே ஓகே ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இதில் இருக்கும் மேம். கேப்சிகம் கிட்டேருந்து சீஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆரஞ்ச் சட்னின்னு எங்களுக்கு இருக்கு. ஸோ அதுவும் எங்களோட சீக்ரெட் இது. ஸோ நம்மள இருக்கிற கார்ன் எல்லா வெஜிஸ்லாம் போட்டுட்டு அண்ட் தென் வி ரோல் இட் அப் அண்ட் நீட்டா ஹேட்ரிக் தோசான்னு பேர் வந்தது த்ரீ ஸ்டம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஹேட்ரிக் தோசான்னு பேர் வந்திருக்கு. அண்ட் யூ கேன் டேஸ்ட் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேட்ரிக் தோசா ட்ரை பண்ண போறோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஸோ இதுக்கு பெஸ்ட் வந்து என்ன சட்னி? மை ஃபேவரட் கிரீன் சட்னி. ஓகே, ஸோ அவரோட ஃபேவரட் கிரீனா? ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். ஸோ இதில் பீட்ரூட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது தோசை மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வேற ஏதோ ஒரு ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி இதில், சூப்பராக இருக்குது. கார்ன்லாம் கூட டேஸ்ட் வருது எனக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? சீஸ். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ ஹாட்டாக வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹேட்ரிக் தோசை. நீங்களும் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டிஷ் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்? டாப் செல்லிங் தான் மேம், எல்லாரும் வந்தோடனே ஆர்டர் பண்ணுறது இது மட்டும்தான், பீட்சா தோசை. ஓ, பீட்சாவில் தோசை? எஸ். ஓகே, ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, பீட்சாவில் தோசை பண்ணலாம் அப்படின்னு? 99 வெரைட்டிஸ்க்கு ஐடியா வேணும்ல, இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹாட் இருக்குல்ல, கோல்டு அந்த மாதிரி ஏதாவது தோசை இருக்கா இல்லை எல்லாமே ஹாட்? கோல்டா தோசை இல்லை மேம், பட் ஆனா ஸ்வீட்டா ஒன்று இருக்கு. ஓகே, தட் இஸ் துபாய் ஸ்பெஷல் சொல்லுவோம். சாக்லேட் சாஸ் ஃபுல்லா, சாக்லேட் சாஸ் போட்டுட்டு செரிஸ் டாப்பிங்ஸோட வரும், செரிஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ அதுவும் வெரைட்டி, அது வந்து ஹாட் சாக்லேட் இல்லையா? ஓகே, சூப்பர். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பீஸா, ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டைலா? தோசை. ஆமாம், ஓகே, இது வந்து இந்தியன் ஸ்டைல் பீஸா, டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கு எது போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன சட்னி? ரெண்டும் நல்லா இருக்கும், ரெண்டும் நல்லா இருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணாதனால நம்ம வந்து இந்த சட்னி பேர் என்ன சொன்னீங்க? தேங்காய் சட்னி. ஓகே, தேங்காய் சட்னி கூட நம்ம பீஸா தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் பீஸா மாதிரியே தான் இருக்கு, ஆனா தோசை இட்ஸ் மெடிக்கலி மிராக்கிள் அப்படிதான் சொல்லணும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. வந்துட்டு நம்மளுக்கு பீட்சா சாஸ், பீட்சா டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டு தரும். ஓகே, சாஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க. ஓகே, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இது ரெண்டும் டேஸ்ட் பண்ணதுல வந்து எனக்கு இந்த தோசை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுல என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி எங்க வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு பன்னீர் இருக்கும், பீட்சா சாஸ் இருக்கும், கேபேஜ் இருக்கும், அண்ட் கிரீன் பீஸ் இருக்கும். ஸோ அது கூட வி ஹவ் சம்திங் ஆல் தி ஆரஞ்ச் சட்னி, நான் உங்களுக்கு சொன்னேன் சீக்ரெட். ஸோ அதுவும் போட்டு அண்ட் தென் வி ப்ரிப்பேர் திஸ். ஓகே விவர்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு ரெண்டு டிஷ் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீஸா தோசை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் தோசை. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டோட்டலாக 99 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்ட் அவென்யூ அசோக் நகரில் இருக்க ரோல் ஓவர் அண்ட் தோசை ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நார்மல் ஷாப்போடு கம்பேர் பண்ணி இது வந்து வேறு லெவலில் இருக்குது க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களே சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் தேவிஸ்ரீ சைனிங் ஆஃப்.